பறப்பது போல கனவு கண்டார். அதாவது பறக்கிற மாதிரியான கனவுகள் அடிக்கடி வரக்கூடியது. அதிகமாக வரக்கூடிய 9 கனவுகளில் பறக்கிறது போல கனவு வர்றதையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. இந்த பறக்கிறது போல கனவு அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மாதிரி குதூகலம் தரக்கூடியது மாதிரியும் இருக்கும். ஏதோ ராட்டினத்தில் போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உயரத்தை பார்த்து பயப்படுறவங்களுக்கு அந்த பறக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமுறுத்துறதாகவும் இருக்கலாம். டோனி கிறிஸ்ப் அப்படிங்கிறவர், அதாவது தன்னுடைய புத்தகத்தில் ட்ரீம் டிக்ஷனரி அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரெண்டையும் சொல்லியிருக்கிறார். அதாவது பறக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு குதூகலமான ஒரு அனுபவத்தை கொடுக்கறதா இருக்கும், அதே சமயத்தில் பயம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பறக்கிற மாதிரி கனவு கண்டா அது ஒரு சுதந்திர ஒரு உணர்வு, அதாவது கட்டுகள்லேருந்து விடுபடுற மாதிரியான ஒரு உணர்வை பிரதிபலிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம், சுதந்திரமாக இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்துது அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது அதாவது நல்ல ரியாலிட்டியிலேருந்து யதார்த்தத்திலேருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி ஒரு உணர்வை அது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு சுதந்திரமான உணர்வை வெளிப்படுத்துது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். பொதுவாக வந்து பறக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தனியாக பறக்கிற மாதிரியான கனவுகள் தான் அடிக்கடி வருது. இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சமுதாய கட்டுப்பாடுகள், குடும்ப கட்டுப்பாடுகள், இது எதுவுமே இல்லாமல் ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறத நாம் விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆக பறக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா யதார்த்தத்திலிருந்து தப்பிச்சு ஓட விரும்புகிறீங்க அப்படின்னு அர்த்தம்.